விக்ரம் அளவுக்கு இல்லை ப்ரோ, விக்ரம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரெண்டு மூணு தடவை பார்க்கலாம், இது அவ்வளோ சீன் இல்லை ப்ரோ. ஒண்ணு இல்ல ப்ரோ, மியூசிக் போறங்கற பேர்ல எல்லாத்தையும் நல்ல சீன் கூட டேமேஜ் பண்ணிட்டார் ப்ரோ. ஒண்ணுமே இல்ல ப்ரோ படத்துல. லோகேஷ் கனகராஜ் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாரு அப்படி ப்ரோ. கமல் தான் ரெண்டு மூணு சீன் எல்சி வச்சிருக்காரு ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. பெருசா எல்சி எல்லாம் இல்ல ப்ரோ. ஸ்டோரி பயங்கர லாக் ப்ரோ. டேய் அத பத்தினா தெரியல ப்ரோ, அது கொஞ்சம் போட்டுறாங்க, கொஞ்சம் ஸ்டார்டிங் அது போட்டு தான் பண்ணாங்க, அதனால சும்மா ப்ரோ. ஒண்ணு இல்ல 10 நிமிஷம் எல்சி எல்சி பண்ணிட்டாங்க. என்னடா இது ப்ரோ, மூவியே லாக் ப்ரோ, பயங்கர லாக் ப்ரோ. நான் போற தான் ப்ரோ, தியேட்டர்ல பார்க்கலாம் வியூ. சும்மாலாம் பேர் விடுங்க, இங்க பேர் விடுங்க, பேர் விடுங்க, பேர் விடுங்க. அஜித் ப்ரோ கேம்சன் கே படமா போச்சுல லோகேஷ் படமா அப்படி ஒரு ரொம்பலாம் இல்ல ப்ரோ. 50% வச்சு எடுத்த மாஸ்டரே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபுல் 100% பண்றேன்ட்டு அவ்வளோ சீன் இல்ல ப்ரோ. அதெல்லாம் இருக்கு ப்ரோ, பாருங்க ப்ரோ. அதெல்லாம் அவ்வளோ சீன் இல்ல ப்ரோ, ரொம்பலாம் கொஞ்சம் ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோ ப்ரோ, அவ்வளோ ஒன்றும் சீன் இல்லை ப்ரோ. அவர் பாட்டுக்கு சைலண்டாக வேலை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாரு, அவ்வளோ தான் ப்ரோ. அவ்வளோ இல்லை ப்ரோ, விக்ரம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, அந்த அளவுக்கு இல்லை. நல்லா இருந்துச்சு, ஓவராலாக நல்லா இருந்துச்சு. ஆமாம், லோகேஷ் படம் மாதிரி தான் இருந்துச்சு, கம்ப்ளீட் லோகேஷ் படம், ஃபுல் ஃபைட் சீன்ஸ். மாஸ் சீன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான், லைக் என்னென்னா ஃபுல்லாக ஃபைட் சீன்ஸு. மாஸ்னால் வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த துப்பாக்கி படத்தில் வர மாதிரிலாம் ஒரு ஒரு சீனுக்கும் மாஸ் அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஃபைட் குள்ளாரே போயிட்டு இருந்தனால என்ன ஃபேமிலி ஆடியன்ஸு ரொம்ப குழந்தைங்க எப்படின்னு தெரில, பட் ஓகே ரொம்ப ரொம்ப இதாக இது மாதிரிலாம் இல்லை, ஓகே டீசெண்டாக இருந்துச்சு. இல்லை இல்லை, கம்ப்ளீட் விஜய் தான், ஃபுல்லாகவே விஜய் தான், கம்ப்ளீட் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே விஜய் தான். எஸ் எனக்கு புரியல, அது லோகேஷ் படம் தான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக, அதுக்குள்ளே தான் வருது. அது அந்த சீக்வன்ஸில் சொல்கிறீங்களா, அந்த சீக்வன்ஸில் தான் வருது அப்படிதான் நினைக்கிறேன். அது எண்டில் வந்துட்டு ட்விஸ்ட் மாதிரி அது கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. டாப் நாச் சீன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபைட்டு, ஃபுல் ஃபைட் ஃபுல்லாகவே ஸ்டாப் நாச்சாக தான் இருக்குது. சைக்கோ சைக்கோ ஃபைட் மாதிரி இருக்குது, அது வெறித்தனமாக இருக்க மாதிரி இருக்குது. சும்மா இது முன்னாடி விஜய் வந்துட்டு கமர்ஷியல் ஃபைட் மாதிரி இருந்துச்சு, பட் இது வந்து ஃபுல்லாக வந்துட்டு சைக்கோ ஃபைட் மாதிரி ரொம்ப அந்த மாதிரி இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த ஃபைட்டு. இல்லை லைட்டாக வச்சுருக்காரு, லைட்டாக வச்சுருக்காரு, லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த சீன்ஸ்லாம். பட் டக்குன்னு ஒரு சீன், ஒரே ஒரு சீன் மட்டும்தான், ஒரு சீன் வரும்போது வைக்க மாட்டாரே அப்படின்னு நினச்சா வச்சுருக்காங்க லைட்டாக, ஒரு சீன் மட்டும்தான். ஃபேமிலி இல்லை இல்லை, ஒரு ஒரு சில சீன் மட்டும்தான், ரொம்பலாம் இல்லை, ஒரு சீன்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதிகமாக இல்லை. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு, கேமராலாம் பயங்கரமாக இருந்துச்சு, எடிட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. படம் ஒர்த்து, தேங்க்யூ. சூப்பரா இருக்கு, போய் பாருங்க. தளபதி 100% நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. நீங்க பார்த்தா ஏதோ புதுசு, எல்லாம் புதுசு மாதிரிதான் இருக்கும், நல்லா இருக்கு, போய் பாருங்க. மியூசிக்கை விட தளபதி தான் ஆல் ரவுண்டர், எனக்கு எல்லாமே பிடிச்சது. சூப்பரா இருக்கு, உங்களுக்கு ட்விஸ்ட் இருக்கு, போய் பாருங்க. எல்லாம் எல்சியில் மீட் பண்ணணும் அவ்வளோதானா, நெக்ஸ்ட் எல்சி விக்ரம் கைதி 2 தானே வருது, கைதி 2 மீட் பண்ணணும் அவ்வளோதானா. எனக்கு வந்து விஜய் லியோவை ஒத்துக்கிற சீன் தானே வேறு லெவல் சீன், அவ்வளோதானா. நான் ரெடி தான் வேறு லெவல்னா, பட் சென்சார் பண்ண தானே ஒரு இது, மற்றபடி படம் வேறு லெவல்னா. இல்லை இது வந்து ஆக்சுவலி லோகேஷ் வந்து புதுசாக ட்ரை பண்ணிக்கிறாரு அந்த லவ் ரொமான்ஸ் பார்க்க முடியும், சொல்ல போனேன் பாருங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம்ண்ணா, ஒன்றும் ஒரு ப்ராப்ளமோ கிடையாது. பட் ஒரு லோகேஷ் புதுசாக ட்ரை பண்ணிக்கிறா, ரொமான்ஸ் ஒன்று ட்ரை பண்ணிக்கிறேன், வேறு லெவல்ண்ணா, வேறு லெவல் பேர் அவங்களுக்கு. அதை சொன்னேன்னா லியோ விஜய் வந்து லியோ ஒத்துக்கிறது தானே டாப் நாட் சீன். ஆமாம், விஜயோட வழக்க போல் ஃபார்மேட்டில் இருக்காது படம். ம், பியூட்டிஃபுல் ஆயிடுச்சு மூவி, டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு மூவி, ப்ராப்பர் செலிப்ரேஷன் விஜய்.
மாஸ் பிக்சர் ப்ராப்பர் செலிப்ரேஷன் மாஸ் ஆயிடுச்சு. அதான் மாஸ் ஆகிறார், மாஸுக்கே மாஸ் ஆகிறார், சூப்பர் ஆகிறார். அத்தா ஃபர்ஸ்ட் டைம் லோகேஷ் வில ப்ராப்பர் ரொமான்ஸ் பார்க்கல, நீங்க ப்ராப்பர் கெமிஸ்ட்ரி, பியூட்டிஃபுல் கெமிஸ்ட்ரி. அவர்தான் ப்ராப்பர் மாஸ் ஆன ரோல், எல்லா வில்லனுக்கும் ப்ராப்பர் மாஸ் கொடுக்குறாங்க. யாருமே டவுன் அப்பெல்லாம் இல்லை, ப்ராப்பர் ரோல், ஈக்குவல் ரோல், எல்லாரும் சூப்பர் பண்ணிக்கிறாங்க. சாண்டி வேற மாதிரி இல்லை, நீங்க அவரை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், சூப்பர் ஆகுது. எனக்கு எல்லா சீனும் தான் பிடிச்சிச்சு. அவரு லியோவா மருந்து பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஆ கொஞ்சம் சென்சர் தான் கொஞ்சம் டவுன் ஆச்சு, பட் பியூட்டிஃபுல். அதுவும் சென்சர் சென்சர் பண்ணிட்டுருக்கா. மூவி சூப்பர் ஆயிடுது, மை ஃபர்ஸ்ட் டே ஃபேன் ஷோ. செலிப்ரேஷன் ஆகிற நானே ஃபெஸ்டிவல் மாதிரி நீங்க செலிப்ரேட் பண்ணலாம் மூவியை. வர்த்திகே வர்த்து சார், தேங்க்யூ ப்ரோ, என்ஜாய் பண்ணலாம். லோகேஷ் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் தெரியா இருக்கு, தளபதி என்ட்ரிலேருந்து ஃபுல்லாக கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு, சர்ப்ரைஸாக இருக்கு, பார்க்கலாம்.